தமிழ் பேசும் ஒரு அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகவை தமிழ் தலைப்பிலாக. ஓகே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த பதிவில் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன முதலீட்டில் உங்களுக்கு ஏற்ற முதலீட்டில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்கவுங்க ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. சைடில் நம்ம டிலேட்ருப்போம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் பலனடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவரோட ஒரு சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, கேம்பர் மேக்கிங் அந்த மிஷினை வாங்கி அவராக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நல்ல லாபம் பார்த்துட்ருக்காரு. அவர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீடியோ பார்த்து நான் கேம்பர் மிஷின் வாங்கியிருக்கேன், ரொம்ப நன்றி, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை நீங்கள் திரும்ப இன்னொரு ஃபீல்டு ஒர்க் மாதிரி பண்ணி அந்த கம்பெனிக்கு போய் நேராக விசிட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்து நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாரிஃபை பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பிளைண்டாக ஒரு விஷயத்த நம்பாமல் நம்ம போய் அந்த இடத்துக்கு இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டுருக்காரு அந்த நண்பருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நம்ம சார்பாக. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு யார் மேக் பண்ணி தராங்க அப்படின்னா, ஷேடோ மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் நம்மளுக்கு மேக் பண்ணி தராங்க. இந்த ஷேடோ மார்க்கெட்டிங்கோட வேலை என்னன்னா, நம்மளுக்கு மிஷினரி நம்ம வாங்கிக்கணும். அதுக்கு எப்படி நம்ம ரன் பண்ணணும், அந்த செட்டப், அந்த எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள், அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எவ்வளோ அவுட்கம் நீங்கள் பெறலாம், ஒரு நாளைக்கு அந்த மிஷின்லேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து க்ளீனாக நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு சின்ன செட்டப் வச்சுக்கலாம். அதாவது சின்ன செட்டப்னால் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் மோர் தென் எனஃப் இந்த மிஷின். இந்த மிஷினரியை படிக்க ரொம்ப டவுனில் இருக்கணும், இங்கிலீஷ் படிச்சிருக்கணும், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பத்தாவது கூட நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ப்ளக்கை போட்டுட்டு ஆன் பண்ண, சுவிட்சு ஆன் பண்ண தெரிஞ்சால் மோர் தென் இனஃப். சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறத இப்படி, அதாவது ரொம்ப கஷ்டமில்ல, ரா மெட்டீரியல்ஸ் உள்ள விட்டு ஒரு பட்டன் அப்படின்னா நம்ம ப்ராடக்டாக வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன எளிமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு குக்கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேடோ மார்க்கெட்டிங்கோட ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்குது. அவங்களோட டார்கெட் எல்லாமே படித்தவங்களோ டிகிரி முடித்தவங்களோ கிடையாது, ஒரு நார்மலாக சாதாரண மக்கள், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு பார்ட் டைம் பிஸ்னஸ் சேர்கிறவங்களாம் இருக்கலாம், இல்லை ஜாபுக்கு போயிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும் அப்படின்ற எல்லாருமே அவங்களோட டார்கெட். எக்ஸ்ட்ரா இன்கம் யார் யார் இருக்கலாம் வேணும், அவங்க எல்லாமே இவங்களோட டார்கெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு மிஷினரி வாங்கிக்கணும், நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணணுன்ற டெக்னிக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்னன்னா, அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடணும். நம்ம இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி இங்கே போய் நம்ம சேல் பண்ணுறது, அதுக்கும் அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ் அவங்களே கேஜிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு யாராலே கொடுக்க முடியாது. இந்த ஷேடோ மார்க்கெட்டிங்கிறவங்க நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா பேருக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய பேர் அவங்க ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக அதை மாற்றிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஷேடோ மார்க்கெட்டிங்கில் இருக்குது. இவங்க என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி மிஷினரிஸ் வச்சுருக்காங்கன்னா, நிறைய மிஷினரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 45-50 மிஷினரிஸ் வச்சுருக்காங்க சேல் பண்ணுறாங்க. என்னென்ன மிஷினரிஸ்னால், பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின், பேப்பர் பிளேட்லேயே வந்து நிறைய மிஷினரிஸ் இருக்குது. சின்ன பேப்பர் பிளேட் இருக்குது, நம்ம இந்த கோயிலுக்கெலாம் போன கொடு அந்த பேப்பர் பிளேட் இருக்குது, சாப்பிட்ற பேப்பர் பிளேட்டு, அப்புறம் கல்யாணத்துக்கு போன ஒரு எல்லா மாதிரி இருக்கும் அந்த பேப்பர், எல்லா பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அகர்பத்தி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க, தென் கேம்பர் சூடோ மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க, திரி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க, திரி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க, சாம்பிராணி மேக்கிங் மிஷின் வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான மிஷினரிஸ். இப்போது பேப்பர் பிளேட்டில் கிட்டத்தட்ட 8 மிஷினரிஸ் வச்சுருக்காங்க, சாம்பிராணி மேக்கிங் கிட்டத்தட்ட அதில் ஒரு 10-15 மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் லிங்க்ல அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் செட் ஆகும், நம்மளால் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும், நம்மளோட வீட்டு செட்டப்பில் இதை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பரில் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை நேரில் போயிட்டு மிஷினரி ஒர்க்கிங் கண்டிஷனை பார்த்துட்டு
அப்புறமா அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படி டிசைட் பண்ணுங்கள். ஆனால் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட் அதில் 50% ப்ராஃபிட்டாச்சு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நம்ம எப்படி ப்ராஃபிட் டிசைட் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் ப்ராஃபிட். அதே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெய்லி நம்ம ஒரு 500 to 2,000 சம்பாதிக்கும், அவ்வளோ தான் நம்மளோட டெய்லி ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் உங்களோட அவுட்கம் இருக்கும். நம்ம இப்போ 100,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோமோ அதுக்கேற்ற ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இருக்கும். நிறைய வீடியோஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதில் எந்த மிஷினரியுமே ஒரு ஒர்க்கிங் வந்து கஷ்டமா அப்படின்ற மிஷினு எதுவுமே கிடையாது. எல்லா மிஷினும் ஈஸி தான். நம்மளுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லா விஷயங்கள் முதற்கொண்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வேலை அவங்க கொடுக்குற ரா மெட்டீரியல்ஸை ப்ராடக்டாக மாற்றி அவங்களே கூட திரும்ப எடுத்துக்கிற ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த வீடியோவில் சொன்னதுகளெல்லாம் தான் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.